அனைவருக்கும் வணக்கம். இந்த எல்லை பகுதியில் சீனா திடீர்னு பின்வாங்கினதுக்கு இந்தியா வகுத்த வியூகங்கள்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம நேத்தே பார்த்துட்டோம். சப்போஸ் பார்க்காதவங்களுக்கு நான் எப்பொழுது போல் ஐக்கார்டில் தரேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கு பார்க்க போகிற விஷயம் வந்து ரொம்ப நாளாகவே இந்த ஜோ பிடன் அரசாங்கம் பதவியேற்றோடனே அதாவது சீனாவுக்கு எதிராக இருக்க போகிறாரா அல்ல ஆதரவாக இருக்க போகிறாரா அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம நிறைய பேசிட்டோம். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, இந்த ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு சில திட்டங்கள் வச்சிருந்தார், அதாவது ஒரு கனவாக வந்து உருவாக்கி வச்சிருந்தாரு, அது எல்லாத்தையுமே இந்த ஜோ பிடன் அரசாங்கம் கலைக்க போகிறாரா அப்படின்ற ஒரு செய்திகள் தான் வர தொடங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஜோ பிடன் அரசாங்கம் உண்மையிலே இந்த மிடில் ஈஸ்ட்ல எந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் வந்து எடுக்க போறாரு அப்படிங்கற விஷயங்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலா இப்ப நம்ம முதல்ல இருந்து சொல்றோம்னா, இந்த ஈரான் விஷயத்துல ட்ரம்ப் எந்த அளவுக்கு ஒரு அக்ரசிவா இருந்தாரோ அது அப்படியே டோட்டலா க்ளோஸ் பண்ண போறாரு அப்படினு சொல்றாங்க. ஏன்னா அவர் கிட்டத்தட்ட ஈரானோட பேச்சுவார்த்தைகளே இறங்கிடலாம் அப்படிங்கற ஒரு விஷயங்கள் வந்து மேற்கொள்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படினும் சொல்லப்படுது. சோ இப்படி இருக்கும்போது இப்ப ஈரானோட நெருக்கம் அப்படினா, அப்ப இதுக்கு முன்னாடி சவுதி அரேபியா அதே மாதிரி இஸ்ரேல் இவங்க ரெண்டு நாடுகளோடையும் முன்னாடி இருந்த ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த உறவுகள் இனி மேம்பட போறது இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி தான் இருக்கு. சோ இந்த கேள்விக்கு பதில் அப்படின்னு ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் கிட்ட கேட்டா அவங்க வந்து தெளிவா சொல்லிடுவாங்க. ஆனா இதே கேள்வியை இப்ப இந்த ஜோ பிடன் அரசாங்கத்துக்கிட்ட கேட்கும் போது, அதாவது அவங்களோட ஸ்டேட் செக்ரட்டரி வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திச்சிருக்காங்க, அவங்க இதே கேள்வி கேட்டிருக்காங்க, உங்களோட நிலைப்பாடு இந்த சவுதி அரேபியா அதே மாதிரி இந்த இஸ்ரேலுடனான உறவுகள் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்ற கேட்ட கேள்விக்கு அவங்க எஸ் நோன்னு ஒரு ஆன்சர் கூட சொல்லல, மலுப்பலான ஒரு பதில்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்ற ஒரு குற்ற சுமத்துறாங்க. சோ இதுக்கான உண்மையான காரணம் என்ன அப்படின்னா, திருப்பி திருப்பி அந்த ரிப்போர்ட் வந்து கேட்கும் போது அவங்க வந்து அதை பதிலே சொல்ல விரும்பல. அதே மாதிரி கடைசி அவங்க கண்ட்ரோல் பண்றதுக்கு நாங்கள் இப்பதான் ஒரு சில வாரங்கள் தான் வந்து நாங்கள் வந்து போஸ்டிங் வந்து இது வந்து ரொம்ப சீக்கிரம் அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னு சொல்றாங்க. எங்களால் இதை உடனே இவ்வளவு சீக்கிரமா எங்களால் முடிவை வந்து சொல்ல முடியாது, எஸ் நோ அப்படின்ற ஒரு விஷயங்களை சொல்லி மூடிட்டாங்க. இப்ப சீக்கிரம் சொல்லும் போது நமக்கு இன்னொரு சந்தேகமும் வருது. இவ்வளவு வருஷத்துல அதாவது ஒரு சில ஏற்கனவே அவர் யோசிச்சு வச்சிருந்த விஷயங்கள்லாம் வந்து இப்ப இந்த 3 வாரம் தான் பதவி ஏற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தாலும், இந்த 3 வாரத்தில் 52 திட்டங்கள் கிட்டத்தட்ட 52 விஷயங்களுக்கு வந்து அவர் கையெழுத்து போட்டிருக்காரு. ஸோ அதாவது இப்போ டோட்டலாக நம்ம ஓவராலாக பார்த்தோம்னா இன்டர்நேஷனல் இஷ்யூ இருந்தாலும் சரி இட்டலி இஷ்யூ இருந்தாலும் சரி, இந்த 52 விஷயங்களில் இப்போ ஃபோக்கஸாக யோசிச்சிருக்க போது எதனால இன்னும் இந்த விஷயத்தில் வந்து அவங்களால கரெக்டான முடிவு எடுக்க முடியல அப்படின்ற ஒரு கேள்வி தான் இருக்கு. ஏற்கனவே யூஏஇயும் சரி இஸ்ரேலும் சரி அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ட்ரீட்டி போட்டாலும் இப்போ அந்த விஷயங்களில் வந்து சவுதி அரேபியாவும் இஸ்ரேலும் வந்து பழைய மாதிரி அவங்களே தானாக வந்து ரெண்டு பேருமே ஒற்றுமையானதாக உண்டு, இவங்களுக்கு வந்து மத்தியஸ்தானம் இனி அமெரிக்கா பண்ணாது அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவுபடுத்திட்டாரு. ஸோ இது ஒரு விஷயம் இருந்தாலும் இப்போ இவங்க ரெண்டு நாடுகளுடையுமே வந்து டைரக்டாக ஜோ பிடன் அரசாங்கம் எதிராக தான் செயல்பட போறாரு அப்படின்னு ஒரு சில ஊடகங்கள் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இந்த எம்என் வார் பத்திலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த வாரில் சவுதி மேலே தான் தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தாலும் இப்போ அந்த விஷயங்களை அதாவது எம்என்க்கு ஆதரவாக இருக்கிறவங்களும் அதாவது சவுதிக்கு எதிராக இருக்கவங்களும் கூட பேச்சுவார்த்தை ஜோ பிடன் அரசாங்கம் எடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு செய்திகள் தான் சொல்றாங்க. சோ இப்பவே தெரியுது அங்க சவுதி அரேபியாவோட அந்த அரசாங்கத்துக்கு எதிராக தான் வந்து செயல்பட போறார் ஜோ பிடன் அரசாங்கம் அப்படின்றது தெளிவாயிடுச்சு. சோ இப்போ இந்த சவுதியை விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்தது இப்போ இஸ்ரேல். சோ இஸ்ரேல் பக்கம் வந்தனா இஸ்ரேலும் அதே மாதிரி பாலஸ்தீன பிரச்சனைகள் பத்தி நமக்கு தெரியும். சோ பாலஸ்தீனுக்கு ஆதரவா செயல்படுறவங்களோட ஒரு ஒன்றிணைக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து ஜோ பிடன் அரசாங்கம் மேற்கொள்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு ஒரு சில ஊடகங்கள் சொல்றாங்க. சோ இதை வச்சு பார்க்கும்போது அப்ப முழுக்க முழுக்க இந்த மிடில் ஈஸ்ட்ல விஷயங்கள்ல ஈரானுடனான உறவுகளை வந்து மேம்படுத்திட்டு தான் அமெரிக்கா போக போறாங்க. இது சவுதிக்கு எதிராக அமைஞ்சாலும் சரி இஸ்ரேலுக்கு எதிராக அமைஞ்சாலும் சரி நாங்க வந்து அந்த பெருசா எடுத்துக்க போறது இல்லை அப்படின்ற விஷயங்களை தான் இப்ப இந்த அமெரிக்காவோட ஜோ பிடன் அரசாங்கம் தெளிவுபடுத்துறாங்க அப்படின்னு சொன்னோம். இது முழுக்க முழுக்க ட்ரம்ப்போட ஒரு புது விதமான ஒரு விஷயங்கள் நகர்வுகளை எடுத்து வந்த விஷயங்கள் முழுமையா தகர்த்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் இதெல்லாம் வந்து ஏற்கனவே அவர் வந்து அதாவது கேம்பெயின்ல இருக்கும் போதே அவர் எலெக்ஷன் கேம்பெயின்ல இருக்கும் போதே இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் மேற்கொள்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் வச்சுட்டு இருந்தாங்க. சோ இப்ப நமக்கு எது தோணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சவுதி மேட்டரிலும் சரி இஸ்ரேல் மேட்டரிலும் சரி அவங்க வந்து அவங்களுக்கு எதிராக இருக்கிற ஆளுங்க கூட ஒரு கூட்டணி போடுறாரு அப்படின்னா, இப்ப நமக்கு தோன்ற விஷயம் வந்து இந்த ஜம்மு காஷ்மீர் விவகாரத்துல ஏற்கனவே ஜோ பிடன் அரசாங்கம் அங்க இருக்கவங்களுக்கு ஆதரவா பேசியிருந்தாரு, அதே மாதிரி சிஐஏ கூட ஆதரவா பேசியிருந்தாரு சொல்லப்பட்டிருந்தது. இப்ப இதே மாதிரியான ஸ்டாண்டா இந்தியாவுக்கு எடுப்பாரா அப்படின்ற ஒரு கேள்விகள் தான் இருக்கு. ஆனால் அதுக்கு பதில் தெரிஞ்ச மாதிரி இன்னொரு அதிகாரி அதாவது ஸ்டேட் செக்ரட்டரி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தில் வந்து நாங்களுக்கு எங்களோட பாலிசி இந்தியா பொறுத்தளவு எந்த பாலிசிலையுமே சேஞ்சஸ் இல்லை, இதுக்கு முன்னாடி எந்த பாலிசிஸ் இருந்ததோ அதே பாலிசிஸ் தான் இருக்க போது அப்படின்னு இந்தியா விஷயத்தில் மட்டும் அவர் தெளிவுபடுத்திட்டாங்க. ஏன்னா சமீப காலமாகவே நிறைய டிப்ளமேட் ரீதியாக இந்தியாவுக்கு வந்து ஒரு சவாலான ஒரு விஷயமா இருந்தது, தொடர்ந்து அமெரிக்கா வந்து சாங்ஷன்ஸ் போடுவாங்களா இல்லை அமெரிக்கா வந்து இந்தியாவோட ஃப்ரீடம் ஆஃப் டிப்ளமேட் விஷயத்தில் தலையிடுவாங்களா அப்படின்ற ஒரு விஷயங்களுக்காக
ஸோ அதனால் இப்போ அவர் இந்தியா விஷயத்தில் மட்டும் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு, இந்த பாலிசிஸ் இந்தியாவோட பாலிசிஸில் அதாவது இந்தியாவுக்கான பாலிசிஸில் நாங்கள் எந்த ஒரு சேஞ்சஸுமே கொண்டு வர போகிறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதனால் இப்போ இன்னொரு விஷயம் அவர் வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறது, ஜம்மு காஷ்மீரில் இப்போ நம்ம பழைய மாதிரி இயல்பு நிலைக்கு திரும்பினால இந்த இன்டர்நெட் 4G இன்டர்நெட்லாம் வந்து திருப்பி கொடுக்கலாம், ரீஸ்டோர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் அரசாங்கம் முன் வந்திருக்காங்க. ஸோ அதையும் அவர் வந்து வரவேற்றுக்கதான் சொல்கிறாங்க. இது ஒரு நல்ல ஸ்டெப், அங்கே வந்து எக்கனாமிக்கல் ரீதியாகவும் ஒரு சில பேருக்கு உதவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற ஒரு காரணத்தினால. இதுலேருந்து நமக்கு தெரிய வர விஷயம் என்னன்னா, கண்டிப்பாக இந்த ஜோ பைடன் அரசாங்கம் இந்த மிடில் ஈஸ்ட் விஷயத்தில் ட்ரம்ப் மாதிரியான ஒரு விஷயங்கள் செயல்படுத்த போகிறது இல்லை அப்படின்றது தெரியுது. ஸோ இதனால் இஸ்ரேலுக்கும் சவுதிக்குமான ஃப்ரெண்ட்ஷிப் ட்ரீட்டி அக்ரிமெண்ட் போட முடியுமா, போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றது நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டுருச்சு. ஸோ இது தொடர்ச்சியாக நம்ம இந்த நம்மளோட ஆர்மி சீஃப் நரவானே வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. இப்போ இந்த எல்லை பகுதியில் பிரச்சனைகள் வந்து தீர்வு பார்க்குற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்கள் வந்தாலும் இந்த பிஆர் இனிஷியேட்டிவ் அதே மாதிரி ஒரு சில குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் மூலமாக சீனா வந்து அவங்களோட பிரசன்ஸை வந்து நம்மளோட அண்டை நாடுகளோட ரொம்ப ஸ்ட்ராங் படுத்திட்டு இருக்காரு அப்படின்னு அவர் ஓப்பனாக சொல்லியிருக்காரு. இதை நம்ம இதை பற்றி நம்ம நிறைய பார்த்துட்டோம், பிஆர் இனிஷியேட்டிவ் எந்த அளவுக்கு அவங்க வந்து ஸ்ட்ராங்காக கொண்டு வரணும் அப்படி பார்க்குறாங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து இந்த ஷிப் ரூட் தான் வந்து அதிகமாக வந்து அவங்களுக்கு செலவாகுது. ஸோ எக்ஸ்பென்சிவ் ரூட்டாக இருக்கனால இந்த பிஆர் இனிஷியேட்டிவ் எடுத்து வராங்க சொல்லப்படுது. பட் இது வரைக்கும் இந்த வருஷத்தில் 2021 ஜூன் மாதம் வரைக்கும் அவங்க எதுவுமே மேற்கொள்ள போகிறது இல்லை அப்படின்னு நிறுத்தி வச்சிருக்காங்க. இப்போதைக்கு அவங்க வந்து இந்த பாகிஸ்தான் கிட்ட இந்த சிபிஇசி மட்டும் தான் அவங்க வந்து ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுவும் ஸ்டாப் பண்ண வேண்டிய கட்டாயமாக இருக்கு, ஏன்னா பாகிஸ்தான் தரப்பையும் ஒரு சில விஷயங்கள் ஒத்து வரல அப்படின்னு. ஆனால் அது கூடி சீக்கிரத்தில் ரிசால்வ் ஆகி மேற்கொண்டாலும் இப்போ நேபாள் பங்களாதேஷ் போன்ற நாடுகளையும் அவங்க கனெக்ட் பண்ணுற மாதிரி இந்த பிஆர் இனிஷியேட்டிவ் மூலமாக கனெக்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் வந்து மேற்கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து கண்டிப்பாக நம்ம யோசிக்க வேண்டிய விஷயமா அமையும் அப்படின்றது, அதுக்கேற்ற மாதிரியான ஒரு நடவடிக்கைகள் எடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு விஷயங்களை தான் அவர் மேற்கொள்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கலாம். இருந்தாலும் நேபாள் பங்களாதேஷும் இதை உணர்ந்திருப்பாங்க. பங்களாதேஷை பொறுத்தளவு நமக்கு கரெக்டான ஸ்டாண்டு தெரியாது. செக்யூரிட்டி த்ரெட்ஸ் மாதிரியான விஷயங்கள் ஏற்பட்டால் இந்தியா பக்கம் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஒரு சில எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. பட் என்ன இருந்தாலும் இப்போதைக்கு இலங்கை உட்பட சீனாவோட பிடியில் தான் இருக்காங்க. ஸோ இந்தியாவுக்கு எதிராக எந்த அளவுக்கு நகர்வுகள் எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நகர்வுகள் எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம வந்து இப்போதைக்கு இந்த எல்லை பிரச்சனைகள் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம இந்திய ராணுவம் வந்து சாதாரணமாக எடுத்துட முடியாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காக ஒரு சில விஷயங்கள் இப்போவே பிளான் போட்டு தான் காய் நகர்த்தி ஆக வேண்டிய கட்டாயத்தில் இந்தியா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ இதான் நான் இன்றைக்கி ஆக்சுவலாக உங்களுக்கு சொல்லணும்னு நினச்ச விஷயம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தகவல் வந்து பயனுள்ள தகவலாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு கருத்து இருந்தாலோ இல்லை நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்டாலோ எந்த ஒரு தயக்கம் இல்லாமல் கீழே கமெண்ட் பண்ணலாம். இல்லாட்டி என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் டேரெக்டாக மெசேஜ் பண்ணி கூட சொல்லலாம். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தா எல்லாருக்குமே நன்றி. பி இந்தியன் பை இந்தியன்.